வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, நம்முடைய தமிழா ஏஎஸ் அகாடமியில் ஆஃபீஸர் டெஸ்ட் சீரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ஆன்லைன் மோட்ல தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதாவது அப்ளிகேஷன் மூலமாக ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே சார் பிடிஎஃபும் கொடுங்க சார், நாங்கள் பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, அப்போ அதுவும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ நீங்கள் ஆன்லைனையும் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், பிடிஎஃபும் உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, நிறைய பேர் வந்து கேட்டனால ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா ஸோ ஒரு டெஸ்ட் சீரீஸ் ரெடி பண்ணுறோம்னா ஃபஸ்ட் டைம் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் போய் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஆன்லைனில் அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ வாட்ஸ்அப் பிடிஎஃப் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இல்லாமல் ஒரு பிடிஎஃபும் ஆன்சரோட பிடிஎஃபும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இன்னொன்று ஏக்ஸ் ஆன ஆன்லைன் போன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஓஎம்ஐ தான் சேர்ந்து போகிறோம், எதுக்கு ஆன்லைன் போன் அப்படின்னா, ஸோ ஒரு டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்து அப்படி என்ன பண்ணலாம், நீ கிளிக் பண்ணி ஸோ டெஸ்ட்டை முடித்த உடனே உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அதில் எடுக்கிறீங்க நீங்கள் அதை உடனே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காது என்ன பண்ணுறோம், ஆன்லைனாக பண்ணுறோம். இப்போ இதே நம்மளும் ஓஎம்ஐ வச்சு இப்போ நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் தானே போகிறோம். ஓகே, அங்கே போய் நம்ம ஓஎம்ஆர் பண்ணிக்கலாம், பட் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம மார்க்கு தெரியணும், எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும் தெரியணும். ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஸோ நம்ம ஆன்லைன் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பிடிஎஃப் வைக்கிறது எது கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் ஜெராக்ஸ் போடலாம், அது திரும்ப ரிப்பீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், படிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அதை பிடிஎஃபாகவும் வாட்ஸ்அப் கொடுக்கப்படும். ஸோ அப்போ இந்த ஆஃபீஸர் டெஸ்ட் சீரியஸ் இப்போ நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் போட்டும் பார்க்கலாம், பிடிஎஃபாக நீங்கள் ஜெராக்ஸ் போட்டும் படிச்சுக்கலாம். ஓகே, 100 மாதிரி தேர்வுகள் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 11600 கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 100 மாதிரி தேர்வு எப்படி சார்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு தேர்வுமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கும். ஸோ புதிய பாடத்திட்டம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பாடத்தை நம்ம சிலபஸே அப்படி டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். நீங்கள் இதன் மூலம் உனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சிலபஸே நம்ம படித்த ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே எடுத்து அதுக்குன்னு ஒரு டெஸ்ட்டை வச்சு அதில் ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணுறோம். அப்படிமோ என்ன பண்ண, நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு சிலபஸே படித்த ஒரு ஃபீல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். இன்னொன்று 100 மாதிரி தேர்வுகள். ஸோ 100 மாதிரி தேர்வு போடணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 100 மாதிரி போட்டு தான். இது அவ்வளோ பெரிய மாதிரி தேர்வு நிறையா, 100ங்கிறது அதிகம்லாம் கிடையாது, இது கம்மி தான். இன்னும் அதிகம் போனாலும் போட்டுகிட்டே இருக்கலாம். ஏன் சார் அப்படின்னா, நீங்கள் பாஸ் பண்ண நிறையா ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதிலெலாம் பார்த்தீங்கன்னா, சார் டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள், ஸோ நீங்கள் படிச்சுட்டு மட்டும் போயிடாதீங்க, படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த 100 மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபுல்லாக டெய்லி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். இன்னொன்று சிலபஸை படித்து முடிச்ச திருப்தி கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிடைச்சிட்டாலே போதும், தேர்வில் அவங்க எந்த கொஸ்டின் கேட்டால் மைஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 100ங்கிறது பார்த்தா ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பராகவே இருக்கும், ஏன்னா 100%. அப்போ நம்ம இந்த 100 மாதிரி தேர்வு அட்டன் பண்ணோம் அப்படின்னா, கன்ஃபார்ம் நம்ம என்ன பண்ண முடியும், 100% நம்மளும் பாஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்றக்க இந்த நம்ம வீடியோ கொடுக்கல, விருப்பம் மூலம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து இந்த 100 தேர்வு நல்லா நீ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக நீ 180க்கு மேலே அடிப்பீங்க, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நீ ஒவ்வொரு தேர்வையும் ஸோ அது சிலபஸ் கொடுத்தது மாதிரி என்ன பண்ணுங்கள், படிங்க, படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணி முடிச்சு எவ்வளோ மார்க் எடுத்துன்னு பாருங்கள், எங்கெங்கே மிஸ்டேக் நடக்குது அதையும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு நீ அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் 180 மார்க் மேல் இருக்கிறது யாருமே தடுக்க முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ள கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து இந்த டெஸ்ட் சீரீஸை எப்படி சார் ஜாயின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் நம்மளோட அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸர் டெஸ்ட் சீரீஸ் ஒன்று இருக்கும், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1099 ரூபா தான், பட் அதோட நெட் சார்ஜ் போகிறனால 1128 ரூபா வருது. இது இல்லாமல் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 10% டிஸ்கவுண்ட் எப்போ வரைக்கும், பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு வரும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கூப்பன் கூட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கூப்பன் கூட கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அப்பே நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். 10% டிஸ்கவுண்ட் போக மீது 1015 ரூபா நீ கட்டினாலே போதும், நீங்கள் என்ன பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே சார்? அதனால் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கோடை யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 1100 ரூபாய்க்கு மேலே வந்துடும், கோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இதை ஆன்லைன்லையும் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க, பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவாங்க. இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன் சேர்ந்துருக்காங்க, அவங்க இன்னும் பிடிஎஃப் கன்ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பிடிஎஃப்ல அனுப்பிச்சு முடிச்சிடுவோம். ஓகே, ஸோ அனைத்து பிடிஎஃப் அவங்களுக்கு வந்துடும். இனிமேல் ஜாயின் பண்ண முடியுது, ஆல்ரெடி ஒரு 10 டெஸ்ட் வந்து போயிருக்கு. ஓகே, அந்த 10 டெஸ்ட்டும் உங்களுக்கு மொத்தமாக பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும் டெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு அட்டம் மட்டும் வந்துட்டே இருக்கலாம். ஓகே, இந்த கோர்ஸை பற்றி இன்னொரு தகவல் சொல்லணும்னா,
ஸோ பாருங்க, ஸோ தமிழ்நாடு அரசு பணி தேர்வுடைய மனத்தும் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஆஃபீஸர் டெஸ்ட் சீரீஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 2023 டிசம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறம் தான் ஆனுவல் பிளான் வந்துச்சு. ஆனுவல் பிளானரில் குரூப் டூ குரூப் டியே தேர்வு இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்குமே இது என்ன பண்ணுறோம், கொண்டு வந்துட்டோம். ஏன்னா குரூப் டூ குரூப் டே ப்ரிலிம்ஸுக்கு இது என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இதே பேட்டர் தான் அங்கேயும் இருக்கும். ஓகே, அதனால் இப்போ என்ன பண்ணலாம், ஸோ குரூப் டூ குரூப் டியே தேர்வு தயாராகவும் இதுக்கு என்ன பண்ணலாம், அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குரூப் ஃபோர் தேர்வு ஜூன் மாதம் நடக்க இருக்கு, குரூப் டூ குரூப் டியே ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தேர்வுலையும் பார்த்தா 180+ மதிப்பெண் பெறணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த 100 மாதிரி தேர்வை உருவாக்கியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா. டிசம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணி எப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் முடியும் பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் 10 வரைக்கும். ஓகே, கிட்டத்தட்ட 170 நாட்களுக்கு மேலே இந்த தேர்வு கொண்டு போயிருக்கோம். இந்த 100 தேர்வுகளில் 170 நாளுக்கு மேலே, அதாவது 2 நாளுக்கு ஒரு தேர்வு அந்த மாதிரி கொடுக்கும். ஏன் சார் 2 நாளைக்கு ஒன்று அப்படின்னா, ஸோ அந்த சிலபஸ் படி நீங்கள் படித்து அங்கே அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த 2 நாளுக்கு கேப்பு தேவைப்படும். அதுக்காக அந்த 2 நாள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 84 சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கு, ஃபுல் டெஸ்ட் 16. ஓகே, அப்போ 84 × 100 8400, 16 × 200 3200. அப்போ கிட்டத்தட்ட 11600 கொஸ்டின் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகாதப்பா, வராத கொஸ்டின் ரிப்பீட் கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 11600 கொஸ்டின் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஒவ்வொரு தேர்வும் எதெல்லாம் பேஸ் பண்ணி சார் கொஸ்டின் எடுத்திருக்கோம், ஏன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பொதுவாக நம்ம ஒரு டெஸ்ட்டுன்னு போகிறத விட இந்த கொஸ்டின் எங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இந்த பாக்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்களே, கண்டென்ட் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அடுத்து மேலும் அறிந்து கொள்ளும் அந்த மாதிரி கொஸ்டின். அடுத்து அட்டவணை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி உள்ள கொஸ்டின் முக்கியத்துவம். அடுத்து ஹைலைட்டட் வினாக்கள். ஓகே, சில இடத்துல பார்த்தா உங்களுக்கு முக்கியமான தெரியும், அந்த மாதிரி வினாக்கள் எடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ஒவ்வொரு தெருமே ஒரிஜினல் தெரு போன்ற வினாக்கள் உங்களுக்கு இதில் இருக்கும். நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் ஒரிஜினல் தேர்வு எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா தமிழ் கணிதம் நடப்பு நிகழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இங்கே இருக்கும். எனக்கிட்ட தமிழே பார்த்தோன்னா 30 டெஸ்ட் கிட்ட உங்களுக்கு வரும், கணிதம் ஒரு 10 மேலே வரும், நடப்புன்னு 10 கிட்ட வரும். ஓகேவா? இதுவே பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ கிட்ட வந்துச்சு பாருங்க. அடுத்து புதிய பாடத்திட்டம் வாரியாக தான் இந்த தேர்வுகள் அனைத்தும் நடக்குது. பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்வு அனைத்தும் நடக்குது. ஸோ 6th to 12th வரைக்கும். ஓகேவா? 6th to 12th வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் 6th to 12th வரைக்கும் வரும், சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th தான், மேக்ஸிமம் 6th to 10th வரைக்கும் உங்களுக்கு வரும். சரி, அனைத்துமே என்ன பண்ணுவீங்க, நம்ம அந்த அப்ளிகேஷன் வழியாகவே என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு மாதிரி தேர்வு நீ ஆன்லைன் மூலம் பயிற்சி செய்து கொள்ள முடியும். ஒவ்வொரு தேர்வுக்கான PDF ஃபைல் உங்களோட வாட்ஸ்அப் பின் இருக்கு, விடையுடன் ஒரு PDFும் விடை இல்லாமல் ஒரு PDFும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, இந்த ஆஃபீஸர் டெஸ்ட் சீரீஸ் செட்டில் உள்ள மாதிரி தேர்வுகள் நடைபெறும் தேதியும் எந்த பாடத்தில் வினாக்கள் கேட்கப்படும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டவணை உள்ளதுபடி படித்து கொண்டு வந்தாலே போதும், தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது உறுதி. இந்த கோர்ஸ் குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் 9003444100 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொண்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி இருப்பா. நீ இப்போ எப்போ ஜாயின் பண்ணி அதுலேருந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம போர்ட்டல் இதெல்லாம் பாருங்க. ஓகே, இதை நீ எப்பயும் ஓப்பன் பண்ணி அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க முடியும், பட் அதை நம்ம ஓப்பன் பண்ணி நீ பார்க்க முடியாது, அதுக்கு நீ பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் இருக்கும், நீங்கள் ஷெடியூல் ஓப்பன் பண்ணி கூட பாருங்கள், ஷெடியூலில் எப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். டெஸ்ட் 1 என்னைக்கு நடந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கு, ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்குறது. 2 ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆன்சரோட ஒன்று, ஆன்சர் எல்லாம் ஒன்று. இது நம்ம அப்ளிகேஷன்லையும் ஏற்றி வச்சுருக்கோம், அதர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களை வாட்ஸ்அப்பும் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாருங்க ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து டெஸ்ட், என்ன தலைப்பில் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான PDF தான் இது. ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ண அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே தெரியுற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் சீரீஸாக இது இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம சிலபஸே அப்படியே பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கோம். ஓகே, இப்போ சிலபஸை பாருங்க. ஓகே, இதில் ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ள சிலபஸ் தான் இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள சிலபஸ் சாரி, அதாவது சிலபஸ் தான் டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பாருங்கவே, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர், அடுத்து தொடரும் தொடர்பு அறிதல்,
குறிக்கப்படும் தொடராக குறிக்கப்படும் சான்றோர் அடைமுறையாக குறிக்கப்படும் நூல் கம்பராமன் ராவணக்கால் போன்ற செய்திகள் இதை பார்த்தால திருப்பி சிலபஸ்ல இவங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படி எடுத்து வச்சு ஒரு டெஸ்ட் கிரியேட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்லயே பகுதி ஆ ஆவணா இந்த மூன்று பகுதிகள் இருக்கும். அந்த மூன்று பகுதியுமே கம்பைன் பண்ணி ஒவ்வொரு தமிழ் தேர்வும் வந்துட்டே இருக்கும். ஓகே, தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும். ஓகே, ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 5 இது ஒரு கம்பைனாக ஒரு டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு, சுருக்குதல், எண்களும் தொடர் வரிசைகளும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 2023 நம்ம பார்க்க போகிறோம். 2023 ஜனவரி 2 மே அந்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜனவரி 2 என்னது கொஞ்சம் முக்கியமானது மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஜென்ரல் ஸ்டடிஸ். இதே மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்தா மிக்ஸ் ஆகிதவரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு மாதத்தையும் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அனைத்துமே கம்பைன் பண்ணி படிச்சு வந்துட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தா ஒரே சப்ஜெக்ட் எடுத்து படித்து முடிச்சுருவாங்க, அப்புறம் வேறு சப்ஜெக்ட் போகும்போது அந்த சப்ஜெக்ட் மறந்துடுவாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன கொண்டு போகிறோம் பார்த்தோன்னா நீங்கள் அனைத்துமே கம்பைன் பண்ணி தான் படிச்சுட்டு வரணும். இன்னொன்று, இந்த ஒரு தேர்வுக்காக நீங்கள் 2 நாளுமே நீங்கள் படிப்பீங்கிட்ட மாட்டீங்க, கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் படித்து முடிச்சுருவீங்க. அப்போ நீங்கள் எப்பயும் போல் பிளான் பண்ண மாதிரி படிச்சுக்கிட்டே போகலாம். இன்னொன்று, இந்த தேர்வுக்காக கொஞ்ச நேரம் படித்தா கூட போதும், என்ன பண்ணுவீங்க இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொரு க்வெஸ்டினுமே நம்ம என்ன பண்ணுறோம், சிலபஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணுறோம். அப்போ இதை சிலபஸ்ன்னு சொல்லலாம், டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா டெஸ்ட் சீரீஸ் எப்படி தான் இருக்கு, சிலபஸ் தான் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சிலபஸை பார்த்தாலும் இதை பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்கு, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என்ன இந்த டெஸ்ட் சீரீஸ் ஷெடியூல் வந்து கொடுக்குறோம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ அந்த சிலபஸ் உள்ளது அனைத்துமே இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் சீரீஸ். நிறைய பேர் விருப்பம் உள்ள கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கூப்பன் கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூப்பன் கோடை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னாலும் ஏதாவது தெரியணும் எதாவது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி, ஓகேங்களா, கீழே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 900-3444-100 இந்த நம்பருக்கும் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். நன்றி.